ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ ஒரு செமினார் அட்டன் பண்ணுறதுக்காக ஜிவின் காலேஜ் வந்திருக்கோம். கோவில்பட்டில் இருக்கிற ஜிவின் காலேஜுக்கு காலையில் 10 மணிக்கு வந்தோம். 10:30 இந்த மாதிரி செமினார் அட்டன் பண்ணாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு அப்படியே அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஒரு சின்ன விளாக தான் இருக்க போகுது, என்னென்ன பண்ண போகிறோன்னு தெரியல. லேட்டராக பார்க்கலாம், வாங்க போகலாம் கைஸ். இதுதான் ஆடிட்டோரியம் போகிற ரோட்டு, இதாக பாருங்க. அதான் ஆடிட்டோரியம் கைஸ். இன்னும் நீங்கள் வந்து நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க. இது நம்ம அண்ணன் முசுலோண்ண. இங்கே இருக்கீங்களா? இவர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காரு ஜிவின் காலேஜில். இது வந்து அஜய், அதுக்கப்புறம் இது வந்து நந்தண்ண பெரியப்பன், அம்மா, அதுக்கப்புறம் சிபு, வேற வேற யாரு, நம்ம கிளாஸ்மேட்ஸ். ஆமா, இது நம்ம சீனியரு. ப்ரோ எனக்கு சேர்த்து வாங்கிருங்களேன். தேங்க்யூ ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஒரு பதிவு தான். இல்ல ப்ரோ, சும்மா என்னது ப்ரோ, கரண்டி போதும் ப்ரோ. கொஞ்சம் எங்க ப்ரோ, ரொம்ப வேண்டாம், வர மாட்டீங்க. போதும் பாப்போம் கைஸ். இப்போ நாங்கள் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். ஏதாச்சும் ஹாய் சொல்லுங்கப்பா. ஹாய் ப்ரோ, லெனின் ப்ரோ. அவ்வளோதான். ஆ, நீ சொல்லுப்பா. சிப்ஸு, அதாவது என்ன லஞ்ச் அப்படின்னா, இது வெஜ் பிரியாணியா? புலாவ். புலாவா? புலாவ் டர்க்கில தான்டா இருக்கும். இது வந்து ஊறுகாய், சிப்ஸு, தயிர் வெங்காயம், அவ்வளோதான் கைஸ். இப்போ வரிசையை பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் எங்கே வரைக்கும் இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து வாங்கி சாப்பிட உட்காந்துட்டோம். ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி தான், பந்திக்கு முந்து படைக்கு பிந்துங்க மாதிரி தான். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சாப்பாட்டு விஷயமே கண்மே கண்ணு மாதிரி இருக்கணும். கரெக்டு தானே அஜய்? கரெக்டு தான். ஓகே, லைனாக பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க நின்னியும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12 ஆகுது, எப்படியும் 1.5 ஆயிரம் லைன் முடிகிறதுக்கு, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம முடிச்சுட்டு அப்படியே என்னென்னு பார்ப்போம் கைஸ். இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே இப்போ 1.5 ஆயிட்டு, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களை மறந்துட்டேன். இது வந்து கிளாஸ்மேட்டு, ஃபஸ்ட்டு உள்ள லெனின், ஹாய் சொல்லுங்க ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து ராபின்சன். இங்கே நாங்கள் பேர், நான் பசங்க வந்து 5 பேர், அதில் இன்னொருத்தர் வந்து ஸ்போர்ட்ஸு, அவர் ஹாக்கி, அவர் வரல. இப்போ நாங்கள் 4 பேர் தான். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு மறுபடியும் இப்போ அட்டன் பண்ண போகிறோம். அவங்க அப்படியே போகலாம். இந்த காலேஜே பார்த்தீங்கன்னா ரொம்ப சினிக்காக, நல்லா நேச்சுரலாக, சூப்பராக இருக்கு. எங்கள் ஊரில் மரங்களாக இருக்குது. அவங்க அப்படியே போகலாம். நான் வந்து கம்மன் இருக்கேன், அதுக்கு தான் சொன்னேன். ஆ, இப்போ நீ சொல்லு, வாட்ரு ரிவ்யூ பண்ணு. தண்ணி எப்படி இருக்குண்ணா? ஆர்மி ஸ்டார்டிங்கில் அன்கட் அப்படியே வரும். ஜிவிஎன் காலேஜ் தண்ணி பிடிச்சிட்ருக்கோம், தண்ணி பிடிச்சிட்ருக்கோம். இப்போ தண்ணியை விட்டு நான் ரிவ்யூ சொல்ல போகிறேன். அச்சா, யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் பாத்திரங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு. ஆரோ வாட்டர் தான் சொன்ன மாதிரியே. என்ன ப்ரோ,
ஓகே டன். சொன்ன மாதிரி ஆர்ஓ வாட்டர் தான், கார்பரேஷன் தண்ணிலாம் கிடையாது, நல்லா இருக்கு. சூப்பர். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆர்ஓ வாட்டர். அதே மாதிரி டோன்ட் வேஸ்ட்டு கண்டிப்பாக. கைஸ் இப்போ வந்து செமினார் முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த இழுத்து பேக போகுது. இப்போ பாருங்களா, நீங்களே பாருங்களேன் மழை வேதி தெரியுதா. என்னாச்சா செட்டில் போய் நிற்போம். கைஸ் இப்போ வந்து முடிஞ்சிட்டு, செமினார் முடிஞ்சது. என்ன டாபிக் அப்படின்னா, தமிழ் லிட்ரேச்சருக்கும் கிரீக் லிட்ரேச்சருக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ், அது கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான் அந்த செமினாரு. ரொம்ப நல்லா சொன்னாங்க. காலையில் ஒரு செஷன் நடந்துச்சு, ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் நடந்துச்சு. இப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் நடந்துச்சு, அதுவும் நல்லா தான் இருந்தது. இப்போ வந்து ஈவினிங் வந்து 3 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும் பொழுது மழை பிடிச்சிச்சு. இப்போ பைக் செட்டில் தான் அப்படியே நின்றுட்டுருக்குறோம். மழை கொஞ்சம் பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல. எப்படி இருந்துச்சு அஜய்? நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாமே ஃபீட்பேக்லாம் கேட்டிருந்தாங்க. நாங்களும் நல்லபடியாக தான் கொடுத்துருக்கோம். திரும்ப அடுத்த இதுக்கும் இன்வைட் பண்ணுவாங்க. நாங்கள் நல்லா அடுத்து திரும்பி ஒரு லாக் போடுறோம். ஆமாம், அடுத்து ஏதாச்சும் ஒரு செமினார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லாக் போடுறோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிவின் காலேஜுங்கிறது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். அஜய் ஏற்கனவே வந்திருக்கிறான். ரொம்ப இயற்கை, அதாவது இயற்கைன்னா என்ன, எங்கே பார்த்தாலும் மரங்களாக இருக்குது. மரங்கள் மட்டும் கிடையாது, இந்த மரங்களுக்கு கீழே அந்த மண்பானை உடச்சி இந்த குருவிகளுக்கு வந்து உணவு தண்ணி இந்த மாதிரி நிறைய வைக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. காய்ஸ் மழை ஒரு மாதிரி குறைஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் அப்படியே கிளம்புறோம். பாய் பாப்பா. காய்ஸ் நம்ம அப்படியே போகலாம், மழை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ காய்ஸ் மழை அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. தெரியாது, மூஞ்சை காட்டுவோம், மூஞ்சை காட்டு. காய்ஸ் இப்போ வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம். திடீர் இல்லாமல் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வந்து உட்காந்துருக்கோம், ஒரு பஸ் ஸ்டாப் இருந்துச்சு, வந்து உட்காந்துருக்கோம். அப்படியே மழை நின்றுச்சு. திரும்ப காட்டி மழை போகலாம். என்ன என்ன குழப்பனே தெரியல. மழை திடீர்னு வருது, திடீர்னு நிற்குது. காய்ஸ் இப்போ மழை வந்து நல்லா நின்றுச்சு. ஐயோ, என்ன துருள் விழுது, லைட்டாக விழுது. அந்த அளவுக்கு இல்லை. ஏய் யாருப்பா நீ இப்படி ஏறி வர? இல்லை வேலை, இந்த அளவுக்கு மழை சொல்ல தெரியல. பார்த்து ஓட்டுங்கப்பா. கைஸ் இந்த ஏரியா வந்து ஐயன் ஏரியா, அப்படி ஏரியா, ஏதோ ஒரு ஏரியா, என்னன்னு தெரியல. நல்லா டெவலப், ஆமாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு கைஸ். நான் ஒரு சின்ன வயசுல இந்த சைட்லாம் வரும்பொழுது ஒரு வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்க, பெரிய பெரிய பில்டிங் கட்டிட்டுருக்காங்க, நிறைய பெரிய வீடாக கட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஒரு பில்டிங் இருக்கு. ரோடு நல்ல அம்சமா, எல்லா இடத்துலயும் ரோடு சூப்பரா போட்டாங்க. கோவில்பட்டி டவுன் அப்படிங்கிறது கொஞ்சம் 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 வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரமாவே மாவட்டமா ஆக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோவில்பட்டிய பேசுறதே நான் கேட்குமான்னு தெரியல. முதல்ல காத்துக்கு இங்கே பாருங்க, தனலட்சுமி ஹோட்டல் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட நின்றுட்டோம். போக போக வந்து மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே போக முடியாது, தண்ணி மழை பெஞ்சதுனால. ஓ, அண்டர் கிரவுண்ட் போகலாம், ஃபுல்லாக இதாகிட்டு போகலாம். போகலாமா? எப்படி போகலாம்? போகலாம் அண்டர் கிரவுண்டில். கைஸ் வந்து நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட் பாலத்தில் எப்படி தண்ணி தேங்கிடுக்கணும்னு தெரியல. ஆனால் வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆமாம், எந்த சப்பையாக இருந்தாலும் டப்புன்னு தண்ணி தேங்கிறது. மழை பெஞ்சா, கொஞ்சம் மழை பெஞ்சாலும் இப்போ போய் பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குன்னு சுச்சுவேஷன். அங்கே அப்படியே போகலாம். அம்மாடி கைஸ் வந்து சப்பையை பழத்துக்கிட்ட வந்துட்டோம். தண்ணி இல்லைப்பா. தண்ணி இருந்தால் அங்கே கயிறை கட்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா சொல்லிடுவாங்கல்ல. போன மாதம் எப்போ விளைஞ்சப்போ தண்ணி ரொம்ப வந்தாருச்சு. அப்போ அப்படிதான் பண்ணியிருந்தாங்க. ஏன் நாட்டாக
தண்ணி இல்லை காய்ஸ். இப்போ தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து டேட்டு பார்த்தீங்கன்னா 19 தீபாவளி, இனி அடுத்த வாரத்தில் தீபாவளி. அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டமாகி போச்சு கைஸ் பாருங்கள். இப்போ கூட வந்து அஜய்க்கு வந்து ஒரு ட்ரெஸ் பார்க்க தான் போகிறோம். அங்கே கடை வெடி எடுத்துட வேண்டியதுங்களா? ஆ கடை வெடி எடுத்துட பேஷன் அதா. கைஸ் இப்போ வந்து அஜய்க்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். கைஸ் வந்து அஜய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, பர்ச்சேஸ் பண்ணிட்டான். ஃபேஷன் க்ளவுலேருந்து ஒரு பேண்ட் எடுத்திருக்கான் 1000 ருபீஸுக்கு. ஆல்ரெடி நாங்கள் வந்து ஏற்கனவே ரைட் சாய்ஸ் கடையில் வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் பர்ச்சேஸ் பண்ணி ஜீன்ஸ் பண்ணால் நான் ஒரு லைக்ரா பேண்ட் எடுத்தேன். அதுபோக வந்து அஜய்க்கு ஏற்கனவே ஒரு 2-3 ஷர்ட் வந்து புதுசாக வச்சுருக்கான். என்னதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தைக்க கொடுத்துருக்கேன், அதை வாங்கிட்டு போட வேண்டியதான். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு, அப்படி நம்ம கிளம்பி போகலாம். காய்ஸ் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நினப்பாங்க கிளம்பிட்டாங்க இன்னும் போனோமா, வீடியோ முடிக்க மாட்டேங்கன்னு நினைப்பீங்க. வருமா வந்துடும் ஜாஸ்தா போகிறோம். ஆமாம் நல்லா டிராஃபிக். தீபாவளிக்கு முன்னாடியே இப்படி டிராஃபிக்காக இருக்கு. மழை பெஞ்சதுக்கான அடையாளமே தெரியலையே, அவ்வளோ வெப்பம். ஏய் மண்டல வச்சு எடுக்கியா? ஷோல்டரில் அண்டை கொடுத்து வச்சுருக்கேன். நேச்சுரல் சாரி ரொம்ப ரொம்ப கட் பண்ணுறா கட் பண்ணுறேன். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா?